ஹே கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் பீஸ் சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம தூங்கும்போது எந்த சைடு படுத்து தூங்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் தூங்கிறதுல என்ன இருக்குது, எந்த சைடு படுத்து தூங்கினா என்ன அப்படின்னு நினைக்கலாம். பட் நிறைய ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு படுத்து தூங்கினா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லெஃப்ட் சைடு படுத்து தூங்கினோம் அப்படின்னா நம்ம பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும், உடம்புல எல்லா ஆர்கன்ஸுக்கும் சீராக பிளட் ஃப்ளோ நடக்கும், நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல டைஜஷன் நடக்கும், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எஃபெக்டிவாக எலிமினேட் ஆகும், அண்ட் ஆல்சோ பேக் பெயின்லேருந்து நம்மளை நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். நாட் ஓன்லி தேட், ஹார்ட் பர்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால அதிகமாக ஆகும், அண்ட் ஆல்சோ வெயிட் கெயின் ஆனாலும் ஹார்ட் பர்ன் அதிகமாக நடக்கும். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைட் திரும்பி படுத்தோம் அப்படின்னா ஸ்டொமக் வந்து கேஸ்ட்ரிக் ஆசிடுக்கு ஒரு லெவல் மேலே இருக்கும்னு சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா அசிடிட்டி கம்மியாகும், செஸ்ட் பெயின்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடிஸ் சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட டெய்லி லைஃப்பில் சேஞ்சஸ் தெரியுதான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், நம்ம எப்படி உக்காந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு மினிமம் 8 to 10 hours நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம சரியாக உக்காராமல் குனிஞ்சு உக்காந்தா எல்லா விதமான பெயின்ஸும் நம்ம பாடியில் வரும். பேக் பெயின் மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, கை வலி, கால் வலி, எல்லா வலியும் வரும். ஸோ நம்ம இப்போ எப்படி உக்காந்து வேலை செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக உக்காரணும். பெண்ட் பண்ணி உக்காந்தாலும், ஃப்ரண்ட் பெண்டிங் ஆர் பேக் பெண்டிங், இந்த மாதிரி எந்த சைடு பெண்ட் பண்ணி உக்காந்தாலும் முதுகில் பேக் போன் சப்போர்ட் தேஞ்சிரும், நம்ம முதுகு வலி ஆரம்பிச்சிடும். அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக உக்காந்து அதை சரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டெய்லி வேலை செய்யும்போது ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து வேலை செய்யணும். இது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா ஷோல்டர் ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா கழுத்து வலி வரும், அதனால் வந்து ஷோல்டர்ஸ் எப்பயுமே ரிலாக்ஸ்டாக தான் இருக்கணும். அண்ட் நம்மளோட எல்போ டு ஆர்ம்ஸ் வந்து 90 degrees இருக்கணும். நம்ம சேரில் ஆர்ம் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவே கூடாது, ஆர்ம் ரெஸ்ட் 100% வேணும். அண்ட் ஆர்ம் ரெஸ்ட் டு மவுஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் வந்து எப்பயுமே 90 degrees இருக்கணும். அண்ட் தைஸ் வந்து ஹாரிசான்டலாக இருக்கணும். நம்மளோட பேக்குக்கும் மூட்டுக்கும் வந்து தைஸ் வந்து ஹாரிசான்டலாக வச்சுட்டு பாதம் வந்து ஃப்ளோரில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அண்ட் இன்னுமே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மானிட்டரை வந்து எக்ஸாக்டாக ஐ லெவலில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது நம்மளோட கழுத்துலேருந்து முதுகு வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட டேபிளையும் மானிட்டரை இல்லைனா சேர் அண்ட் மானிட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி தான் உக்காரணும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பார்த்தா அது எவ்வளோ கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு, பட் யாராலையும் இதை பண்ணாமல் இருக்க முடியல, ஏன்னா அவ்வளோ நம்ம ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம். இந்த ப்ளூ லைட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்பில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எதுக்கு அந்த ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிறதுக்கு அந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை வந்து இந்த ப்ளூ லைட் வந்து ரிடியூஸ் பண்ணிடும். அண்ட் த ப்ளூ டிஞ்ச்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எமிட் ஆகிற லைட். அந்த லைட் வந்து நம்மளோட மெட்டபாலிசமை அஃபெக்ட் பண்ணிடும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் அதிகமாக ஆகும், நம்ம வந்து வெயிட் போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் நம்மளோட பாடியோட எபிலிட்டி டு ரெகுலேட் குளுக்கோஸ். அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்டில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த நைட்டில் பிரைட் லைட் நம்ம கண்ணில் விழறதுனால டயபெட்டிஸ் மற்றும் ஒபிசிட்டி, அதாவது வெயிட் அதிகமாக போடுற எஃபெக்ட்களில் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், இந்த மாதிரி நிறைய கேன்சர் வரத்துக்கான முக்கியமான காரணமாக இந்த நைட்டில் ஃபோன் பார்க்குறது இருக்குது. ஆல்சோ ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள்
நம்ம வந்து டெய்லி ஃபோன் பார்க்குறதுனால வருது. ஸோ நம்ம இந்த ஃபோன் பார்க்குற விஷயத்த நைட்டில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பார்க்குற விஷயத்த முற்றிலும் ப்ரிவெண்ட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஃபோன் பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா ரூம் ஃபுல்லாக லைட்டு போட்டு பிரைட்டாக இருக்கும்போது ஃபோனை யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு பெட்டுக்கு போகும்போது ஃபோனை சைடில் வச்சுட்டு தூங்க மட்டும் போங்க பெட்டுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.